திரைகளில் சாதிய பாகுபாடு இருந்தால் மாநில அரசுகள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், திரைகளில் சாதிய பாகுபாடுக்கு மாநில அரசுகளே பொறுப்பு என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கைதிகளை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், சிறைகளில் சாதிய பாகுபாடு இருந்தால் மாநில அரசுகள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சிறைகளில் சாதிய பாகுபாடு இருந்தால் மாநில அரசுகளே பொறுப்பு என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சாதியை வைத்து பாகுபாடுகளை காட்டக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கைதிகளை மனிதாபிமான அற்ற முறையில் வேலை செய்ய வைத்தாலோ அதற்கும் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. சிறைகளில் சாதிய பாகுபாடு இருந்தால் அதற்கு மாநில அரசுகளே பொறுப்பு என உச்சநீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பிட்ட மாநிலங்களின் சிறைச்சாலை விதிகள் அரசியல் சாசனத்திற்கு முரணாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், சிறைகளில் சாதிய பாகுபாடு இருந்தால் மாநில அரசுகள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், எந்த வழக்கில் நீதிமன்றம் இதை சொல்லியிருக்கிறாங்க, இது தொடர்பான முழு விவரம்? விக்னேஷ், இதை நாம் கொஞ்சம் எளிமையாக சொன்னால் மக்களுக்கு இன்னுமும் அதிகமாக புரியும். பல்வேறு திரைப்படங்களில் நாம் பார்த்திருப்போம், சிறைச்சாலைகளில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மிக மோசமான முறையில் நடத்தப்படுவது. குறிப்பாக சமீபத்தில் வெளியான விடுதலை திரைப்படமோ அல்லது வடசென்னை மாதிரியான திரைப்படங்களில் எல்லாம் இத்தகைய காட்சிகள் என்பது இருக்கும். அது நாடு முழுவதிலும் பல்வேறு மாநிலங்களில் நடைமுறையாக வகுக்கப்பட்ட விதிமுறைகளாக கையாளப்பட்டு வந்தது என்ற செய்தி அறிந்தால் நாம் அனைவருக்குமே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் உண்மையில் அப்படியானதாக நடந்து கொண்டிருந்திருக்கிறது. ஒரு தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை அவர்களது குறிப்பிட்ட ஜாதி பின்புலத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தி வைத்திருப்பது, அவர்களை சிறைச்சாலைகளில் மிக மோசமான வேலைகளை வாங்குவது, பாகுபாடுடன் நடத்துவது என்பது பல்வேறு மாநிலங்களில் சிறை விதிமுறைகளிலேயே அமலில் இருந்தது என்பது ஒரு ஊடகங்களில் வெளியான செய்திகள், அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையாளர் வெளியிட்ட செய்தியில் வெளியாகி இருந்தது. இது சம்பந்தமாக பொதுநல மனுக்களும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் மீது மிக விரிவான விசாரணையை நடத்தியிருந்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட். இன்று அவர் தீர்ப்பானது வழங்கியிருக்கின்றார். சிறைச்சாலைகளில் இத்தகைய விதிமுறை மீறல்களுக்கு உட்பட்டு பல்வேறு பாகுபாடுகள் சிறை கைதிகளிடம் காட்டப்படுமேயானால் அதற்குரிய முழு பொறுப்பையும் அந்த மாநில அரசுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சிறைகளில் சாதிய பாகுபாடு தொடர்பாக மாநில அரசுதான் அதில் பொறுப்பேற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நிரஞ்சன்.